இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏடிஎம் கார்டுகளெலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அது கூடவே மாஸ்டர் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம், அவங்களுக்குமே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாத்துக்குமே வந்து August 1 வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து August 1 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், இது மூலமாக வந்து நம்ம வந்து பணம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பணம் வந்து இன்டர்சேஞ்ச், அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அது வந்து ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து கனரா பேங்காக இருக்கலாம், இல்லை யூனியன் பேங்காக இருக்கலாம், ஸோ எந்த பேங்காக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்து, அதாவது 15 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாக நாங்கள் வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வந்து 15 ரூபாய் வச்சுருக்காங்க, ஒரு ஒரு பணத்தை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 3 or 4 times வந்து நம்ம வந்து ஏடிஎம் கார்டில் வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் 15 ரூபா வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து அதில் 2 ரூபாய் கூட்டி 17 ரூபா வந்து நாங்கள் வந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எடுக்கும்போதோ அல்லது பணம் அல்லாத, அதாவது பரிவர்த்தனை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து வரக்கூடிய August 1 அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே நம்ம வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் வந்து மாஸ்டர் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம், ஸோ அது வந்து ஒரு கம்பெனி. ஸோ அந்த மாஸ்டர் கார்டு நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுடைய மாஸ்டர் கார்டில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனி மாஸ்டர் கார்டுகளை பயன்படுத்த முடியுமா என்று மக்களிடம் தொடர்ந்து கேள்வி எழுந்து வந்த நிலையில் வந்து இனி புதிய மாஸ்டர் கார்டுகளை விநியோகம் மற்றும் விநியோகம் செய்யக்கூடிய அது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுகளே வந்து வழக்கம் போல் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி மாஸ்டர் கார்டு வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஸோ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறது எப்போ போல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் கார்டு வந்து நாங்கள் வந்து சர்வே பண்ண போகிறதில்லை, நாங்கள் வந்து வெளியிட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து நாங்கள் அந்த ப்ரீவியஸாக யூஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறதா வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணுற எல்லாருமே பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ இந்த August 1 வந்து அவங்க வந்து அமல்படுத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டில் வந்து பணம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து பண பரிவர்த்தனை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ, பை பை.